हेलो फ्रेंड्स वेलकम टू सेवेज पॉइंट இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல வேரியஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் மித்தாலஜில இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் டெமிகாட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்றேன் அதாவது நீங்க சென்னையில இருந்து உங்கள்ள யாருக்காச்சும் பாப் கல்ச்சர் DC மார்வல் அனிமே மாதிரி காமிக்ஸ்ல பயங்கர ஆர்வம் இருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு லைஃப்ல அது ரிலேட்டடா ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணனும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்தா कांटेक्ट பண்ணுங்க நீங்க காலேஜ் இல்லட்டி ஜாப் எது பண்ணிட்டு இருந்தாலும் இது ரிலேட்டடா வர்க் அப்படினு வரும்போது வேற எந்த வேலையா இருந்தாலும் இதுக்கு முக்கிய கொடுத்து டெடிகேட்டடா பண்ணுவேன் சொல்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கட் பண்ணிட்டு இப்போவே கூட வாட்ஸ்அப் பண்ணுங்க எதுக்காக சென்னையில இருக்கறவங்க குறிப்பா கேக்குறேனா நேர்ல மீட் பண்ணி என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி சொல்லுவேன் அதுவே மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் நான் நேர்ல மீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த காரணத்தனால தான் சென்னையும் அத சுத்தி இருக்கிற நியர்பி ஏரியாஸ்ல இருக்கறவங்க கேக்குறேன் மத்தபடி நம்ம சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லட்டி எந்த லொகேஷனா இருந்தாலும் ஓகே தான் சரி இப்ப டாபிக் உள்ள வருவோம் நம்ம சேனலோட பல நண்பர்கள் ப்ரோ மித்திக்கல் வீடியோஸ் மேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால அது ரிலேட்டடா போடுங்கனு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வகையில இந்த டெமிகாட்ஸ் பத்தியும் மகாபாரத ஆயுதங்களை பத்தியும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சோ இந்த லிஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஆர்டர்க்காக மட்டும் தான் போட்டுருப்பேன் மத்தபடி எல்லாரும் சமமா நினைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சரி இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போறது கில்கமேஷ் இந்தியன் கிரீக் அண்ட் ஆப்பிரிக்கன் மித்தாலஜிஸ் கடித்து ரொம்ப பெருசு அதே நேரத்துல இதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படினு சொல்லக்கூடிய ஒண்ணுனா சமீரியன் மித்தாலஜி சொல்லலாம் அந்த வகையில இதோட ஃபேமிலி ட்ரீல டாப்ல இருக்குதுன்னு பார்த்தா ஆப்சு அண்ட் டியாமட்னு ரெண்டு எல்டர் காட்ஸ் இருக்காங்க அவங்கள தொடர்ந்து ஆன்ஷர் அண்ட் கிஷார்னு சொல்லிட்டு ரெண்டு பிரைமரியல் காட்ஸும் அவங்கள தொடர்ந்து ஸ்கை ஃாதரான அனு அண்ட் மதர் எர்த் காட்ஸ் அனகி அப்படிங்கற இந்த ரெண்டு சுப்ரீம் டிடிஸும் ஒன்னு சேர்ந்து அனுநாக்கி அப்படிங்கற குரூப் ஆஃப் காட்ஸ் உருவாக்குறாங்க அதல எரிஷ் கிகல் இன்னனா இவங்கலாம் யாருன்னு ஏற்கனவே பார்த்திருப்போம் இதல அனுநாக்கியோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கடவுளான நின்சன் அப்படிங்கற காட்ஸ்க்கும் பாண்டா அப்படிங்கற ஒரு சமீரியன் ராஜாக்கும் கில்கமேஷ் பிறந்திருப்பாரு பொதுவா சில டெமிகாட்ஸும் மத்த கடவுள்களை போல மித்தா இருக்கலாம் சொல்லுவாங்க பட் இவரை பொறுத்தவரை உண்மையிலே வாழ்ந்திருக்கிறதா சொல்றாங்க சோ இது போல மித்திக்கல் ஸ்டோரிஸ்ல ஒருத்தர் உண்மையிலே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு மூணு மெயின் ரீசன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் எவிடன்ஸ் அதாவது எகிப்தியன் மம்மிஸ் மாதிரி உடலை பதப்படுத்தி வைக்கிறது ரெண்டாவது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அதாவது அவங்களோட கல்லறைகள் கல்வெட்டுகள் இல்லாட்டி மத்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபைனலா டெக்ஸ்டுவல் சோர்ஸ் அதாவது அவங்கள பத்தின கதைகளை அவங்க உயிரோட இருக்கும் போதுல இருந்து எழுதப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தது இதுல கில்கமேஷ் 2000 BC உண்மையிலே வாழ்ந்ததாவும் டெமிகாடா இருந்தாலும் காடுக்கு ஈக்குவலா பயங்கர ஸ்ட்ராங்கானவர்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை ஸ்கை ஃாதரான அனு எங்கிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள கில்கமேஷ கொல்ல அனுப்பி இருக்காரு பட் கில்கமேஷ் கிட்ட தான் அம்மாவோட மூணுல ரெண்டு பங்கு சூப்பர் பவர்ஸும் அப்பாவோட ஒரு பங்கு மோர்டல் எனர்ஜி இருந்ததால எங்கிடு ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாரு சிம்பிளி ஜீவ்ஸோட பையன் பர்சிஸ் மாதிரி சூப்பர் ஸ்ட்ரென்த் கரேஜ் லாங்கர் லைஃப் ஸ்பேன் இதெல்லாம் கொண்டிருப்பாரு அடுத்ததா லிஸ்ட்ல பார்க்க போறது ஏபிஸ் எஜிப்தியன் மித்தாலஜில ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா ஹோரஸ் அனுபிஸ் அண்ட் ஏபிஸ் சொல்லலாம் ஆல்ரெடி அனுபிஸ்னா யாரு அவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்னு டெத் காட் வீடியோலயே பாத்திருப்போம் இதுல மெம்பிஸ் அப்படின்ற சிட்டியில வாழ்ந்த மக்களுக்கு ஏபிஸ் ஒரு சேக்ரெட் புல் அதாவது புனிதமான அதே சமயம் சக்தி வாய்ந்த காடா விளங்கி இவரை வழிபட்டுட்டு வந்தாங்க சோ கிரியேட்டர் கிராப்டிங் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் கடவுளான டாவுக்கு பிறந்தவர் தான் இந்த ஏபிஸ் மத்த புல் டிடிஸ் போல ஆரம்பத்துல இவரும் ஃபெர்டிலிட்டி காடா தான் இருந்திருக்காரு பட் லேட்டரா இறந்ததுக்கு அப்புறம் அண்டர் வேர்ல்டு கடவுளான ஒசிரிஸோட மர்ஜ் ஆகி ரெண்டு காட்ஸோட சக்தி இவருக்குள்ள இருந்ததால பயங்கர ஸ்ட்ராங் கேரக்டர்னு தான் சொல்லணும் ஆஃப்டர் லைஃப்ல ஏபிஸ் மாதிரி ஒரு டெமிகாட பீட் பண்ற அளவுக்கு வேற யாருமே கிடையாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் மத்த டெமிகாட்ஸை விட பவர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் லிமிடெட் லைஃப் ஸ்பேன் அப்படின்றதால வயசாகி தான் இருந்திருப்பாரு இவர் இறப்புக்கு எகிப்திய மக்கள் தலையை மொட்டை அடிச்சு 60 வரைக்கும் எந்த மாமிசத்தையும் சாப்பிடாம தங்களோட துக்கத்தை வெளிப்படுத்தினாங்களாம் அண்ட் கல்ச்சர் படி எல்லாரும் போல ஏபிசியும் மம்மி ஆக்கி அவரோட டூம் இன்னமும் மெம்பிஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது என்னதான் எஜிப்தியன் மித்தாலஜில பல புல் டிடிஸ் இருந்தாலும் ஏபிஸ் எப்பயும் முக்கியமான ஒரு டெமிகாடா இருக்காரு லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஸ்லேப்னீர் எப்படி இதுக்கு முன்னாடி ஏபிஸ பார்த்தோமோ அதே போல ஒரு அனிமலோட அப்பியரன்ஸ் தான் இந்த ஸ்லேப் நீரை கொண்டிருப்பாரு பட் வித்தியாசம் அவருக்கு காளியோட தோற்றம் இவருக்கு 8 கால்களை கொண்ட குதிரையோட தோற்றம் இருக்கும் சோ ஹிந்து கிரீக் மித்தாலஜிஸ் போலவே நாஸ் மித்தாலஜியும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒண்ணுதான் அந்த வகையில லோக்கி ஒரு குதிரையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னொரு ஸ்டாலினோட மேட் பண்ணது மூலமா இந்த ஸ்லேப் நீர் பிறந்திருப்பாரு ஆக்சுவலி லோக்கி ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்க இருந்த சமயத்துல அதை தவிர்க்க தான் ஒரு ஃபீமேல் ஹார்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னொரு ஸ்டாலினோட மேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லேப் நீரை பெற்றெடுத்து ஆஸ்கார்ட்ல சில ஃபோர்டிபிகேஷன் வேலைகளை கம்ப்ளீட் பண்ண ஸ்லேப் நீர் அனுப்பலான்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் இருந்தாலும் அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஓடின் போர்களுக்கும் அதோட எங்க போனாலும் இவரு மேல உட்கார்ந்து தான் டிராவல் பண்ணுவாரு சோ ஆஸ்கார்ட்ல இருந்த ஒட்டுமொத்த குதிரைகள்லயே ஸ்லேப்னீர் பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் தான் சொல்லணும் ஏன்னா ட்ரிக்ஸ்டர் காடான லோக்கியோட சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அண்ட் டிவைன் எனர்ஜிஸ் இவருக்குள்ளே இருக்கிறதால தான் ஓடின்க்கு மோஸ்ட்லி இந்த 8 லெக்ட் ஹார்ஸ் ரொம்ப பிடிக்கும் அடுத்ததா லிஸ்ட்ல பார்க்க போறது கர்ணா
குந்தி அப்படின்ற ஒரு இளவரசியால சூரிய கடவுளான சூரிய பகவான் மூலமா பிறந்த கர்ணனோட கதையை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு நாள் துருவாச முனிவர் குந்தி போஜம் அப்படின்ற நாட்டுக்கு பெருசா யாகம் பண்ண வந்திருப்பாரு. அங்க தன்னோட யாகம் நல்லபடியா முடிய ரொம்ப உதவியா இருந்த குந்திக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதாவது அது என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா, குந்தி எந்த ஒரு கடவுளை மனசுல நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்க மூலமா ஒரு குழந்தை வரம் கிடைக்கும். இத குந்தி ஒரு நாள் சூரிய பகவானை மனசுல நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. உடனே அவங்க கண் முன்னாடி சூரிய பகவான் தோன்றி முனிவர் சொன்ன மாதிரியே அற்புதமான சக்தி வாய்ந்த குழந்தைய கொடுத்துருவாரு. சோ அந்த குழந்தை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க கர்ணன். என்னதான் ஆரம்பத்துல குழந்தை குந்திக்கு கிடைச்சிருந்தாலும், சில சம்பவங்களுக்கு அப்புறம் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத அதிரதனும் ராதியும் தான் கர்ணனை வளர்க்குற மாதிரி ஆயிடும். லேட்டரா கர்ணன் தான் ஒரு பெரிய வாரியர் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாரு. பட் ஆரம்பத்துல அதுக்காக தடங்கல்கள் வந்தாலும், சில பொய்களை சொல்லி பரசுராமர் கிட்ட எப்படி சண்டை போடணும்னு கத்துக்கிட்டு நினைச்ச மாதிரியே பவர்ஃபுல்லான வாரியரா மாறிடுவாரு. ஆனா அவ்வளவு திறமசாலியா இருந்தும் கர்ணன் ஆரம்பத்துல சொன்ன பொய்யால பின்னாடி பெரிய சாபத்துல போய் முடிஞ்சிடும். கூடவே மகாபாரதம் சமயத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசியில இவர் உயிரே போயிடும். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரோட உதவியும் இவருக்கு இருந்த சாபம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நிச்சயம் வெற்றி வாய்ப்பு இவர் பக்கம் தான் இருந்திருக்கும். சோ கடைசியில இவர் சேர்ந்த சேர்க்கை கொஞ்சம் மோசமா இருந்தாலும், ஹிந்து டெமிகாட்ஸ்லேயே கர்ணன் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒன்னதா சொல்லணும். முக்கியமா இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா, பிறப்படுக்கும் போதே ஒரு டிவைன் ஆர்மரோட பிறந்திருப்பாரு. இவர் உடம்புல இந்த கவசம் இருக்கிற வரைக்கும் எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் சரி, ஈவன் கடவுள்களோட ஆஸ்திர ஆயுதங்களை கூட இவர் கவசத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது அகிலிஸ். கிரீக் மித்தாலஜி பத்தி சொல்லவே தேவையில்ல. உலகத்துல ரெண்டாவது பெருசு மட்டும் இல்ல, பல சக்தி வாய்ந்த கடவுள்கள் இருப்பாங்க. அதுல தீட்டிஸ் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் சீ காடஸ்க்கும், பீலியோஸ் அப்படின்ற ஸ்ட்ராங்கஸ்ட் மோட்டல் கிங்குக்கும் அகிலிஸ் பிறந்திருப்பாரு. பீலியோஸ் என்னதான் சாதாரண மனுஷனா இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங் மைண்டட், கரேஜ், முக்கியமா நல்ல கேர் பண்ணிக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாம் பாத்துட்டு தீட்டிஸ்க்கு அவங்க மேல காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முக்கியமா இவங்க கல்யாணத்துக்கு எந்த கடவுள்களும் எதிர்ப்பு தெரிவிக்காம கலந்துக்கவும் செய்யறாங்க. எல்லாமே நல்லபடியா பீஸ்ஃபுல்லா போயிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல பிறந்த ஆறு குழந்தைகளுமே இறந்து போயிடும். இருந்தாலும் ஏழாவதா பிறந்த குழந்தை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா ஹெல்தியா பிறந்தது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அகிலிஸ்னு பேர் வச்சு வளர்க்கறாங்க. ஆனா எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற சில கிரீக் ப்ராஃபசிஸ் ஃபியூச்சர்ல அகிலிஸ் ஒரு பேட்டில் இறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை சரி செய்யறதுக்காக தீட்டிஸ் தன்னோட குழந்தைய ரிவர்ஸ் ஸ்டிங்ஸ் அப்படின்ற நதியில டிப் பண்ணி மொத்த உடம்பையும் இன்வல்னரபிளா மாத்திருவாங்க, எக்ஸப்ட் பாதங்களை தவிர. கடைசியில அந்த வீக்னஸ்ல தாக்கப்பட்டு ஆரக்கல்ஸ் பிரிடிக் பண்ணி சொன்ன மாதிரியே கொல்லப்பட்டுருவாரு. என்னதான் கொல்லப்பட்டு இருந்தாலும் டெமிகாட்ஸ்ல அகிலிஸ் கிட்ட காட் லைக் ஸ்ட்ரென்த்தும் விஸ்டம் நாலேஜ் ரொம்ப முக்கியமா ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஹீரோ ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா எப்பயும் அகிலிஸ் தான் சொல்லணும். அடுத்ததா லிஸ்ட்ல பார்க்க போறது அர்ஜுனா. இவருக்கு இன்னொரு வகையில பார்த்தா தனஞ்சயா, விஜயா, ஜிஷ்ணு, ஃபலுக்னா இப்படி பத்துக்கும் மேல பெயர்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி கர்ணனை போலவே குந்தி எந்த ஒரு பயாலஜிக்கல் அஃபேரும் இல்லாம குழந்தைகளை பெறக்கூடிய வரம் இருந்ததால மழை கடவுளான இந்திரனோட பிளஸிங்ஸ் மூலமா இந்த அர்ஜுனா மூணாவது குழந்தையா குந்திக்கு கிடைக்கும். பஞ்ச பாண்டவர்கள் யுதிஷ்டிரா, பீமா அண்ட் அர்ஜுனா இவங்க மூணு பேருக்கும் குந்தி தாயா இருக்காங்க. இதுல ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது பீமனை சொல்லலாம். பட் ஜென்ரலா கேட்டா நிறைய பேருக்கு அர்ஜுனா தான் ஃபேவரட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அழகுலையும் சரி போரிடக்கூடிய திறன்லையும் சரி சிறந்து விளங்குவாரு. முக்கியமா இவர் அளவுக்கு வீரமோ ஆர்ச்சரியில பெஸ்ட் யாரையுமே சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு அம்பி இதில் பயங்கர தரமா இருக்கும். அதுலயும் சிவபெருமானோட பசுபாஸ்தனை இவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான நிலையில இருப்பாரு. சோ கர்ணனுக்கு ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் அப்படின்னா பாஞ்சாலிக்கு சுயம்பரம் ஏற்படும் போது அவரை தடுத்து நிறுத்தப்படுறத சொல்லலாம். குறிப்பா அந்த சூழ்நிலையில அர்ஜுனன் தன்னோட வில்வீச்சு திறமையால பாஞ்சாலியோட மனசை கவர்ந்ததுல இருந்துதான் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உண்மையான மனஸ்தாபம் உண்டாகுது. கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் கூடவே இருந்ததால அர்ஜுனனுக்கு இன்னும் பெரிய பலமா இருந்தது. அதனாலதான் ஃபைனலா கர்ணனையும் டிஃபீட் பண்ண முடிஞ்சது. எனக்கு மகாபாரதத்தை பொறுத்தவரை கர்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் ஃபேவரட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட் முதல்ல எடுத்து பிடிச்சிருக்கிறது ஹெர்குலிஸ். எப்படி காட் ஆஃப் தண்டர்னா தோர், ஜியூஸ், காட் ஆஃப் வாட்டர்னா போசைடன்னு சொல்றாங்களோ, அதே போல காட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஹெர்குலிஸ் தான் சொல்லணும். இவர் பியூர் கடவுள் இல்ல அப்படின்னாலும் ஸ்ட்ரென்த்னு வரும்போது ஜியூஸியா மிஞ்சிருவாராம். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்னு சொல்றாங்க. கிரீக் மித்தாலஜி, ரோமன் மித்தாலஜி ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலரா இருக்கும். அந்த வகையில ரோமன்ல இவர் ஹெராக்கல்ஸ் சொல்லுவாங்க. அதுல இவர் ஜூபிட்டரோட பையனா இருப்பாரு, கிரீக்ல ஜியூஸ்க்கு மகனா இருப்பாரு. ஜியூஸ் ஒரு சுப்ரீம் டீட்டியா இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்னு தான் சொல்லணும். அதன் விளைவா ஏகப்பட்ட பெண்களோட உறவு வச்சிருந்தாரு. இவர் மட்டும் இல்ல, மத்த காட்ஸ்க்கும் சாதாரண மோட்டல் உமன்ஸ் மேல அஃபேர் இருந்தது. அதனாலதான் மத்த மித்தாலஜிஸ் கம்பேர் பண்ணும்போது கிரீக் மித்தாலஜில அதிக டெமிகாட்ஸ் இருப்பாங்க, அதுல ஜியூஸ்க்கு மட்டுமே நிறைய பசங்க இருப்பாங்க. சோ ஹெர்குலிஸ்க்கு எவ்வளவு பவர்ஃபுல் ஆப்பனன்ஸ் இருக்காங்க, பட் குழந்தையில இருந்தே ஒரு பெரிய எதிரி அப்படின்னா ஜியூஸோட வைஃப் ஹெராவை சொல்லலாம். ஏன்னா ஹெர்குலிஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே கொல்றதுக்கு பல முயற்சிகள் ஈடுபட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இவருக்கு விதியா என்னன்னு தெரியல, கடைசியில அவங்க மூலமாவே இம்யூன் சிஸ்டம் பல மடங்கு அதிகரிச்சு ரொம்ப ஹெல்தியானவரா மாறிடுவாரு. 2014 இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி படம் வந்தது. அதுல நம்ம ராக் ஹெர்குலிஸா ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணிருப்பாரு. எப்படி மித்தாலஜில இவரோட ஸ்ட்ரென்த் இம்மெஷரபிளா இருக்கோ, அதே போல மார்வல் காமிக்ஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கும். சோ டெமிகாட்ஸ்லயும் இவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம லிஸ்ட் முதல் இடத்துல இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.